நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்திய வரலாற்றையே மாற்றும் ஆதாரங்கள் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் என்னென்ன பெருமைகள் இன்னும் கீழடியில் புதைந்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த கீழடி ஆய்வு மூலமா தமிழக வரலாற்றில் எந்த விதமான ஒரு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க சார்? தமிழக வரலாற்றினுடைய காலம் பற்றி கடந்த காலங்களில் வந்து இருந்த அபிப்பிராயங்கள் எண்ணங்களை வந்து இன்னைக்கு கீழடி வரலாற்று கீழடியினுடைய இந்த ஆய்வு வந்து முற்றிலுமாக மாற்றியிருக்கு. குறிப்பாக தமிழகத்தினுடைய சங்க காலம், அதான் மிக பழமையான பழங்காலம். சங்க காலத்தினுடைய கால அளவாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 200 ஆண்டு காலத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு 200 ஆண்டு காலம் என்றுதான் ஏற்கனவே கருத்துக்கள் நிலவி வந்தது, பல அறிஞர்களும் எழுதி வந்தார்கள். இப்போ கீழடியினுடைய இந்த கண்டுபிடிப்பு என்பது இந்த காலத்தை இன்னொரு 400 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளியிருக்கு. அதாவது கிமு 600வது ஆண்டு என்று கீழடியினுடைய காலத்தை நிர்ணயிக்கிறோம். இது தமிழக வரலாறு மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலேயே ஒரு புதிய மைல்கல் என்பது என்னுடைய கருத்து. இந்த ஆய்வு முடிவுகளில் ஒரு ரொம்ப முக்கியமான அம்சமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? முதல் அம்சம் இப்போ நம்ம சொன்ன வந்து கால எல்லை. இந்த கால எல்லை வந்து ஏன் முக்கியமான அம்சம் அப்படின்னு சொன்னால் வந்து, அதாவது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி கங்கை சமவெளியில் தான் ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்றுதான் இந்திய வரலாற்றின் எல்லா நூல்களும் இன்றைக்கு வரை சொல்லி கொண்டிருக்கிறது. எல்லா அறிஞர்களும் அதைத்தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதே கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வைகை நதிக்கரையில் வந்து இவ்வளவு பெரிய நகரம் இருந்தது என்பது வந்து இதுவரை சொல்லப்பட்டு கொண்டிருந்த வரலாற்றையே வந்து இப்போ மாற்ற வேண்டிய ஒரு தேவையை அறிவியல் பூர்வமாக நாம் இப்போ நிரூபிக்கிறோம். குறிப்பாக இப்போ வந்து எழுத்துக்கள், அசோகர் காலத்தில் தான் வந்து இந்தியா முழுக்க எழுத்துக்கள், வரி வடிவம் பிராமி எழுத்துக்கள் இந்தியா முழுக்க பரவியது, பரப்பப்பட்டது என்று வந்து இதுவரை கருத்துக்கள் நிலவி வந்தது. இப்போ அசோகர் காலத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே கீழடியில் பானை ஓடுகளில் தமிழர்கள், சாதாரண மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்தியாவில் எழுத்துக்களின் தாயகம் எது என்ற ஒரு பெரிய கேள்வி வருகிறது. குறிப்பாக தமிழ் எழுத்து வடிவத்தினுடைய வயது இப்போ 600, கிமு 600ன்னு பாயிருச்சு. அப்போ கிமு 600னா இந்தியாலேயே இன்னைக்கு அதிகமான மக்கள் பேசுகிற மொழியில் மிக பழமையான மொழி எதுன்னா தமிழ்தான் என்பதற்கு அதிகாரப்பூர்வமான அறிவியல் பூர்வமான ஆவணங்களாக இன்றைக்கு கீழடி இருக்கிறது என்பது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து ஆதி மொழியாக தேவ மொழியாக சமஸ்கிருதத்தை சொல்கிறார்கள். இப்போ சமஸ்கிருதத்தினுடைய முதல் எழுத்து நமக்கு கிடைக்கிறது கிபி 200-300 என்று சொல்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய 900 வருஷத்துக்கு முன்னாலேயே எழுத்து வடிவத்தில் தமிழ் கிடைத்திருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. இது நான் முதலே குறிப்பிட்டதை போல தமிழக வரலாற்றையும் இந்திய வரலாற்றிலையும் ஒரு புதிய மைல்கல்லாக, ஒரு புதிய திறப்பாக இருக்கிறது என்பது முதல் விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம், நான் முதல்ல குறிப்பிட்டதை போல வந்து தமிழ் எழுத்துக்களினுடைய காலம் வந்து இப்போ 600 அப்படின்னு ஆயிடுச்சு. அதை விட இந்த கண்டுபிடிப்பில் இந்த 2ஆம் ஆண்டு, அதாவது 4ஆம் ஆண்டு கண்டுபிடிப்பு பற்றிய தமிழக அரசினுடைய இந்த அறிக்கையில் 1001 குறியீடுகள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. இந்த குறியீடுகள் என்ன அப்படின்னா, ஒரு சமூகம் வந்து எழுத்தை உருவாக்குவதற்கு முன்பு பயன்படுத்திய குறியீடுகள், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குறியீடாக பயன்படுத்தி அந்த குறியீடுல இருந்து தான் கனிந்து எழுத்துக்கள் மாறும். அப்போ 1001 குறியீடுகள் கிடைத்திருக்கு 4ஆம் ஆண்டில். இது வந்து எழுத்து உருவாவதற்கு முன்பாக இருந்த ஒரு காலத்தையும் பிரதிபலிக்குது. இந்த குறியீடுகள் எதோடு வந்து ஒத்துப்போகுது அப்படின்னு பார்த்தா, வந்து சிந்து சமவெளியினுடைய நாகரீகத்தில் நமக்கு தெரியும், சிந்துவெளியினுடைய குறியீடுகள், நிறைய குறியீடுகள், குறியீடுகளும் சித்திர வடிவ எழுத்துக்களும் தான் சிந்துவெளி சமவெளியிலே நமக்கு கிடைத்தது. சிந்துவெளி சமூகத்திலே நாகரீகத்தில் இருந்த குறியீடுகளும் இந்த குறியீடுகளும், கீழடியில் கிடைத்திருக்கிற குறியீடுகளும் நிறைய ஒத்துப்போகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு திறப்பு, வரலாற்றின் மிகப்பெரிய திறப்பு. அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்திற்கும் வைகை நதிக்கரை நாகரிகத்துக்கும் இருந்த உறவு என்ன, அங்கிருந்து மனிதர்கள் இங்கு வந்தார்களா, இங்கு அப்படி வந்தால் எந்த என்ன உறவாட்டம் ஊடாட்டம் நடந்தது என்பது போன்ற விஷயங்களில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஒரு தொடர்ச்சின்னு எடுத்துக்கலாமா சார் இதை? சொல்லுகிறது நிச்சயமாக வந்து இப்போ பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்ற ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிற விஷயம் வந்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியாக கீழடி இருக்கலாம்
ஏன்னா அந்த நாகரீகம் அழிந்து அதற்கு பிறகு மக்கள் பரவி வந்த பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்கலாம் என்பது ஒரு கருத்து. இது போன்ற கருத்துக்கு குறிப்பாக சிந்துவெளி சமவெளியில் இருந்தது திராவிட நாகரிகமே என்பது இப்பொழுது நமக்கு வந்து அறிவியல் பூர்வமாக மரபணு ரீதியான ஆய்விலும் நிரூபணமாகியிருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படின்னா இந்த திராவிட மொழிகளுக்கு இடையில் இருந்த ஒரு ஒப்பாய்வு உறவு பற்றிய ஒரு ஒரு ஆய்வுக்கு இது மிக புதிய ஒரு பங்களிப்பை கீழடியினுடைய அகலாய்வு செய்கிறது. இல்லை, இந்திய வரலாற்றையே இனிமேட்டு தமிழர்கள் கண்ணோட்டத்தில் இருந்தால் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் முன் வச்சுட்டு வராங்க. இதில் இது எந்த விதமான தாக்கத்தை தமிழர்களோட பெருமையில் ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து என்னென்னா இதுவரை இந்திய வரலாற்றை வட இந்தியாவின் வழியாக மட்டுமே பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. இது முதல் இது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் வந்து ஒரு வேதகால நாகரீகத்தின் வழியாகவே இந்திய வரலாற்றை கட்டமைப்பது என்பது ஒரு கட்டம். இது ரெண்டும் நடந்துகிட்டு. ஆனால் தென்னிந்தியாவுக்கும் ஒரு வளமான வரலாறு இருக்குது. அது குறிப்பாக தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு மிக ஆழமானது, மிக வலுவானது, மிக வளமையானது. இதை வந்து உரிய அங்கீகாரம் மைய அரசிடமிருந்து, மைய அரசின் வரலாற்று நிறுவனங்களிடமிருந்து இதுவரை கிடைக்கவில்லை நமக்கு. அதுக்கு அவர்கள் சொன்ன ஒரு காரணம் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் இலக்கியத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு போதுமான அறிவியல் ஆதாரங்கள் என்ன என்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடந்த காலங்களில் நம்மளும் போதுமான அளவுக்கு அகழாய்வை தமிழகத்தில் முழு வீச்சோடு நடத்தலை. இப்போ கீழடியினுடைய அகழாய்வு நமக்கு வந்து, நான் முதலே குறிப்பிட்டதைப் போல சங்க காலத்திலேயே ஒரு பெரிய நகர நாகரீகம் இருந்தது என்பதை நிரூபித்தது முதல் கட்டமாக. அடுத்த கட்டமாக அந்த நகரத்தினுடைய காலம் என்ன என்ற பொழுது, இரண்டாம் ஆண்டு அகழாய்வில் அந்த நகரத்தினுடைய காலம் 290 கிமு 290 என்று வந்தது. இப்போ நான்காம் ஆண்டு அகழாய்வில் அந்த நகரத்தினுடைய காலம் கிமு 590 என்று மாறியிருக்கு. அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷத்துக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஒரு நகரம் உருவாயிருக்கு. ஒரு நகரம் உருவாகிறதுன்றது சாதாரண காலம் அல்ல, அது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலான பயணம் மனிதகுல வளர்ச்சியில். அப்போ இந்த 1000 ஆண்டுகளுக்கு மேல் இவ்வளவு பெரிய பயணப்பட்டு ஒரு நகரம் உருவாகி இருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த ஆய்வில் மத்திய அரசோட ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க சார். அவங்க தொடர்ந்து 2014 அப்புறமே தமிழக அரசு தானே இந்த ஆய்வை பண்ணிகிட்டு இருந்தாங்க, மத்திய அரசோட ஒத்துழைப்பு எப்படி இருந்தது? இல்லை, இந்த அதாவது முதல் 3 வந்து மத்திய தொல்லியல் துறை இந்த ஆய்வை நடத்துச்சுங்க. அதை முதல் 2 அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த ஆய்வு குழுவினுடைய தலைவராக இருந்தார். மிகச்சிறப்பாக அந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் பல அதிர்ச்சிகளை உருவாக்குச்சு. ஏன்னா முதன் முதலில் கீழடி அப்போ தான் மேலே எழுந்து வருது. கீழடி பற்றிய செய்திகள் தேசிய ஊடகங்களில் விவாதிக்கப்படுது. கீழடியை பற்றி சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் என்று எல்லா மன்றங்களிலும் வந்து கீழடியினுடைய தரவுகள் உண்மைகள் எதிரொலிக்க துவங்கியது. இது வந்து மத்திய அரசில் இருக்கிற சிலருக்கு வந்து பிடிக்கலை. எனவே 2 ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடமாற்றம் செய்துவிட்டு ஸ்ரீராம் என்ற அதிகாரியை வந்து இந்த அகழாய்வின் பொறுப்புக்கு நியமிக்கிறார்கள். அந்த அதிகாரி வந்து ஒரு நேர்மையாக திறந்த மனதோடு கீழடி அகழாய்வை நடத்தவில்லை. மாறாக அவர் என்ன பண்ணாருன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு தொழிற்கூடத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த தொழிற்கூடத்தின் தொடர்ச்சி எந்த பகுதியில் இருக்கிறதோ அந்த பகுதியில் அடுத்த ஆண்டு அகழாய்வை நடத்தாமல் அதற்கு எதிர் திசையில் அகழாய்வை நடத்துகிறார். நடத்தி வெறுமன பெயரளவுக்கு 10 குழிகளை மட்டும் தோன்றார். அமர்நாத் ஒவ்வொரு வருடமும் தோண்டியது 49-50 குழிகள். ஆனால் ஸ்ரீராமன் தோண்டியது வெறும் 10 குழிகள். 10 குழிகளை தோண்டிட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறார் மத்திய அரசுக்கு. என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னா, கீழடியில் கட்டுமானத்தின் தொடர்ச்சி கிடைக்கவில்லை, புதிய ஆதாரங்கள் எதுவும் கீழடியில் கிடைக்கவில்லை, எனவே கீழடியின் அகழாய்வை தொடர வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு அறிக்கையை ஸ்ரீராமன் வந்து மத்திய தொல்லியல் துறைக்கு கொடுக்குறார். அந்த அறிக்கையை கொடுத்ததன் அடிப்படையில் மத்திய தொல்லியல் துறை கீழடியில் அகழாய்வை முடித்துவிட்டு கீழடியிலிருந்து வெளியேறிட்டாங்க. இது 3 இதனுடைய அடுத்து 4 5 தமிழக தொல்லியல் துறை அகழாய்வை துவங்குது. இப்போ நமக்கு கிடைத்திருப்பது 4 தமிழக தொல்லியல் துறை செய்த அகழாய்வினுடைய ஆய்வறிக்கையை தான் இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்கு. அது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகளை இன்றைக்கு தமிழக அரசு சொல்லுது. அதாவது மத்திய அகழாய்வு துறை வந்து கீழடியில் எந்த கட்டுமானமும் கிடைக்கவில்லை, தொடர்ச்சி கிடைக்கவில்லை, புதிய தடயங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னதனுடையக்கு பதிலாக இன்றைக்கு தமிழக தொல்லியல் துறை எவ்வளவு விஷயங்கள் கீழடியில் கிடைத்திருக்கிறது,
1100 குறியீடுகள் கிடைத்திருக்கிறது. கீழடியிலே கிடைத்த பொருட்களை வந்து நம்ம வந்து கரிம வளத ஆய்வுக்கு அனுப்பியதில் கீழடியினுடைய காலம் கிமு 600 என்பது மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அடுத்து அடுத்து கண்டுபிடிப்புகளை இன்றைக்கு தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை நமக்கு சொல்லுகிறது. இது நாம் முதலே சொன்ன போல ஸ்ரீராமன் குழு தமிழக வரலாற்றுக்கு, இந்திய வரலாற்றுக்கு மத்திய தொல்லியல் துறை ஒரு நிகழ்த்திய வஞ்சகத்தை தமிழக தொல்லியல் துறை முறியடித்து இன்றைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சார், இந்த விஷயத்தில் தமிழக அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல வந்து தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கைகள், ஆய்வு முன்னேற்பாடுகளை வந்து நான் வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா முதல் முறையாக ஒரு அகழாய்வில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி முன் ஆய்வுகளை செய்து இடத்தை தேர்வு செய்து அகழாய்வை துவக்குகிற பணி இப்போது 5வது கட்டத்தில் நடந்திருக்கிறது. அது தமிழக தொல்லியல் வரலாற்றிலும் பல முதல் முறையாக இந்த முயற்சி செய்திருக்கிறது. இதுக்காக தமிழக தொல்லியல் துறைக்கு எனது பாராட்டுக்கள். முக்கியமாக இரண்டாவது, இப்போ வந்து 5வது கட்ட அகழாய்வு வந்து இப்பொழுது முடியுது. இந்த மாதம் 30வது தேதியோடு முடிய போது 5வது கட்ட அகழாய்வில் வந்து மிக பெரிய கண்டுபிடிப்புகள் கிடைத்திருக்கு. குறிப்பாக இதுவரை இல்லாத அளவுக்கு, நான் முதலிலே குறிப்பிட்டதை போல 2வது ஆண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் கண்டுபிடித்த தொழில்கூடத்தினுடைய தொடர்ச்சி இப்பொழுது 5வது கட்ட அகழாய்வில் நமக்கு கிடைத்திருக்கு. அது வந்து நம்ம கற்பனையால் கூட செய்து நினைத்து பார்க்க முடியாத விஷயமாக இருக்குது. ஏறக்குறைய அந்த தொழில்கூடத்தினுடைய தொடர்ச்சி வந்து ஒரு 400-500 மீட்டர் நீளத்துக்கு இருக்குது. அதாவது ஒரு 3 ஹாக்கி மைதானம் அளவுக்கு ஒரு தொழில்கூடம் இருக்குது. அப்போ இவ்வளவு பெரிய தொழில்கூடம் இருந்திருந்தால் அங்கே எவ்வளவு தொழிலாளர்கள் வேலை பார்த்துருப்பாருங்க, எவ்வளவு உற்பத்தி நடந்திருக்கும், இந்த உற்பத்திக்கான தேவை கொண்ட ஒரு சமூகம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கும் என்ற அடுக்கடுத்த கேள்விகளும் கேள்விகளுக்கான சுவாரஸ்யமும் நீண்டு கொண்டே போகிறது. இதுதான் வரலாற்றின் மிக ஒரு ஆய்வில் வந்து மிக முக்கியமான திருப்பம் அல்லது முக்கியமான காலம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே தமிழக அரசு கடந்த ஆண்டு 50 லட்சம் ரூபாயும் இந்த ஆண்டு 50 லட்சம் ரூபாயும் கீழடிக்கு ஒதுக்கியதை முதலில் நான் வந்து மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இவ்வளவு நிதி ஒதுக்கி இந்த ஆய்வு செய்ததால் தான் இன்றைக்கு இந்த ஆய்வினுடைய கண்டுபிடிப்பு இந்திய அளவில் மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக மாறியிருக்கிறது என்பது முக்கியமானது. இரண்டாவது, பல்கலைக்கழகங்களோட இணைந்து இந்த ஆய்வு முடிவை தொடங்குவோம். ஆமாங்க, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வெளிநாட்டு ஆய்வு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுடனும் இணைந்து கீழடி அகழாய்வை நாங்கள் வந்து தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அது மிக முக்கியமானது, வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா கீழடி அகழாய்வை வந்து நான் முதல்லருந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க, கீழடி என்பது வந்து வெறும் கீழடி மட்டுமில்லை. இப்போ கீழடியில் இருக்கிற ஒரு மேடு, அந்த தொல்லியல் மேடு என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு மேடு வந்து 110 ஏக்கர். அது பக்கத்தில் இன்னொரு பெரிய மேடு இருக்குது, அது ஏறக்குறைய 95 ஏக்கர். இது கீழடியில். கீழடியை சுற்றி கொந்தகை, மணலூர், அகரம் என்று இந்த ஒரு 4-5 கிராமங்கள் இருக்குது. இது எல்லாமே ஒரே பகுதியினுடைய வெவ்வேறு பகுதிகள், ஒரே நிலத்தினுடைய வெவ்வேறு பகுதிகள். இவை அனைத்தும் சங்ககால வாழ்விட பகுதியாக மத்திய மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே கீழடியில் வெறும் தமிழக அரசு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 40-50 குழி தோண்ட முடியும். தமிழக அரசு மட்டும் அகழாய்வு செய்து வந்து இது போய் சேர்றதுக்கு மீண்டும் பல காலம் ஆகும். எனவே மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் போன்றவைகள்லாம் அகழாய்வு செய்கிற ஆற்றல் கொண்ட, துறை கொண்ட பல்கலைக்கழகங்கள். எனவே இந்திய பல்கலைக்கழகங்களும் அதில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் அது ஈடுபடுத்தப்பட வேண்டும். அவ்வளவு தூரம் வந்து பல பல்கலைக்கழகங்களும் நிறுவனங்களும் அமைப்புகளும் ஆய்வு செய்தாலும் அதற்குரிய பொட்டன்ஷியல், அதற்குரிய வளமும் அதற்குரிய இடமும் இருக்கிற இடமாக கீழடி இருக்கிறது. எனவே கீழடியினுடைய ஆய்வில் பல நிறுவனங்கள் பங்கெடுப்பது தேவை, அவசியம் என்று நான் நினைக்கிறேன். திராவிட நாகரிகத்திற்கு மத்திய அரசு அநீதி இழைக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கீங்க. இதில் எந்த விதத்தில் மத்திய அரசு அநீதி இழைக்குதுன்னு நினைக்கிறீங்க? கீழடியோடு 2014வது ஆண்டு அகழாய்வை துவக்கிய இடம் வாட்நகர், குஜராத்தில் பிரதமர் மோடியினுடைய தொகுதியில், மோடியினுடைய சொந்த ஊரில் ஒரு அகழாய்வு நடத்துகிறாங்க. அந்த அகழாய்வு இப்போ 5வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு, மத்திய தொழில் துறை சார்பாக. இப்போ அந்த அகழாய்வில் பல பொருட்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அகழாய்வினுடைய பொருட்களை காட்சிப்படுத்த உணர்வு அருங்காட்சியகமாக மாற்ற, நீங்கள் ஒரு அருங்காட்சியகத்துக்குள்ளே போனால் வெறும் பார்க்கறது மட்டுமில்லை, அதை உணர்வதைப் போல நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய ஒரு அருங்காட்சியகமாக மாற்ற இன்றைக்கு சர்வதேசிய ஒப்பந்த புள்ளியை மத்திய தொல்லியல் துறை கோரியிருக்கிறது. இது வந்து ஒரு மிக புதியது, மிக முக்கியமானது.
அது வார்ட் நகருக்கு வைக்கிறாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் கீழடிக்கு இந்த கேள்வி இருக்கிறது. அதே போல் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு சனோலி என்ற இடத்துல ஒரு அகழாய்வு செய்கிறாங்க. அந்த அகழாய்வில் ஒரு பழங்கால தேர் கண்டுபிடிக்கப்படுது. இப்போ கடந்த வாரம் மத்திய தொல்லியல் துறை சனோலியை, அந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று உடனடியாக மத்திய தொல்லியல் துறை அறிவிக்குது. அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த எந்த விதமான அறிவிப்பும் கீழடியில் செய்ய மறுக்கிறது மத்திய அரசு என்பது ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமானது, 3 ஆண்டுகளில் நடந்த ஆய்வு இருக்கு இல்லையா, இப்போ வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு கரிம வேதியியல், அந்த கரிம ஆய்வு மாதிரியே எடுக்கிறார், சாம்பிள் எடுக்கிறார். அந்த 6 மீட்டர் ஆழம் கொண்ட அந்த குழியில் 3வது மீட்டரில் எடுக்கப்படுகிற மாதிரியைத்தான் வந்து அனுப்ப அவங்க அனுமதிக்கிறாங்க ஆய்வகத்துக்கு, அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஆய்வகத்துக்கு. அதுக்கு கீழே 3 மீட்டர் இருக்குது. அந்த கீழே இருக்க 3 மீட்டர்லேயும் மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கு, சாம்பிள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை அனுப்புங்கன்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம். ஏன்னா இடையில் இருக்கிற 3 மீட்டரில் எடுக்கப்பட்ட ஆய்வு வந்து கிமு 3வது நூற்றாண்டு என்று சொல்லுகிறது. அப்படின்னா அதுக்கு கீழே 3 மீட்டருக்கு கீழே இருக்கிற ஆய்வு இன்னும் 500 வருடமோ 800 வருடமோ கூட போகலாம், அதை அனுப்புங்க நாம் சொன்னோம். ஆனால் கடைசி வரைக்கும் மத்திய தொழில்துறை அந்த மாதிரியை ஷாம்பிளாக ஆய்வுக்கு அனுப்பவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எடுத்திருக்கிற ஷாம்பிள் வந்து கிமு 600 என்று வந்திருக்கு. எனவே ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்குது. நிச்சயமாக கீழடியை விட்டு மத்திய தொழில்துறை வெளியேறியது தமிழகருக்கு, தமிழகத்திற்கு செய்த ஒரு வஞ்சகம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதே போல் இன்றைக்கு வரை கீழடியில் அகழாய்வுக்காக வந்து அறிவிப்பை செய்ய மறுப்பதும், கீழடியை பாதுகாக்கப்பட்ட நிலமாக அறிவிக்க மறுப்பதும், கீழடியை ஒட்டுமொத்தமாக மத்திய தொல்லியல் துறையும் மத்திய அரசும் இல்லை. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு ஆய்வு முடிவுகள் வந்துச்சு, இதே விஷயத்தில் மத்திய அரசு இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை கையில் எடுத்திருந்தால் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சார்? நிச்சயமாக வந்து மத்திய தொல்லியல் துறை உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு அதனுடைய பலம் வந்து மிகப்பெரியது. அதனுடைய ஆய்வாளர்களுடைய எண்ணிக்கை மற்றும் ஒரு பல்வேறு இடங்களில் ஆய்வு பண்ண அனுபவம் இதெல்லாம் கொண்ட ஒரு மத்திய தொல்லியல் துறை என்பது நிச்சயமாக மாநில தொல்லியல் துறையை ஒப்பிடுகிற பொழுது மிக வலிமையான கட்டமைப்பை கொண்டது, வலிமையான ஆய்வாளர்களை கொண்டது. எனவே மத்திய தொல்லியல் துறையை அதே வேகத்தில் அந்த ஆய்வை தொடர்ந்திருக்கும் பட்சத்தில் இன்னும் புதிய விளைவுகள் உருவாகியிருக்கும். அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் இந்த ஆய்வை தொடர அனுமதித்திருக்கிற பட்சத்தில் இன்னும் புதிய விளைவுகள் உருவாகியிருக்கும். இந்த இடையில ஏற்பட்டிருக்கிற இந்த தடங்கள் தடைகள் நின்றிருக்காது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த கீழடி முடிவுகளை வச்சு தமிழர் நாகரிகம் ஒரு தொன்மையான நாகரிகம்னு உலக அளவில் நிரூபிக்கிறதுக்கான முயற்சிகளில் தமிழர்கள் இனிமேல் ஈடுபடலாமா? அதற்கான ஆதாரங்கள் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக இப்போ இதுதான் அதுக்கான ஆதாரம் வந்து. ஏன்னா இதுவரை வந்து நம்ம சங்க இலக்கியத்தை ஆதாரமாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். சங்க இலக்கியத்தை மட்டுமே வைத்து ஒரு முதன்மையான ஆதாரமாக ஒரு இலக்கியத்தை எடுத்துக்கொள்ள முடியாது, அதை கடந்த வந்து தரவுகள் தேவை என்று வரலாற்றாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கீழடியினுடைய கண்டுபிடிப்பு, ஏற்கனவே நமக்கு ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு, பொருந்தல் உள்ளிட்ட கண்டுபிடிப்புகள் நமக்கு இருக்குது. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டிய ஒரு கால பரப்பை இன்றைக்கு கீழடி நவீன யுகத்தில் நவீன தொழில்நுட்பத்தின்படி நிரூபிக்கப்பட்ட முடிவுகளை இன்றைக்கு கீழடி வழங்கியிருக்கு. இது ஒரு புதிய மைல்கல். எனவே தமிழகத்தினுடைய தமிழ் எழுத்துக்களினுடைய காலம் கிமு 600 என்பது இன்றைக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இன்றைக்கு இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழிகளில் முதன்மையான மொழி, பழமையான மொழி என்பது தமிழ்தான் என்பதை இன்றைக்கு கீழடி ஆய்வுகள் நிரூபிட்டிருக்கு. இது மிக மிக முக்கியமானது. நான் மீண்டும் சொல்கிறேன், உலக மனிதகுல வளர்ச்சிக்கு வைகை நதி நாகரீகம் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது. அவற்றை நாம் தொடர்ந்து ஆய்வுகளின் மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இந்த ஆய்வு முடிவுகள் தமிழர்களுக்கு மிகவுமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.